மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்றைக்கு தாம்பரம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடம் 2006-11 திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே அனைத்து கோர்ட்டுகளும் அங்கே வந்திருக்கின்றது. இப்பொழுது செங்கல்பட்டு மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்ட காரணத்தினால் கூடுதலாக வழக்குகள் அதிகமாக தாம்பரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் கூடுதல் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் தாம்பரத்தில் அமையப்பெறுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாம்பரம் மாநகராட்சியாக உருவாகி இருக்கிறது. அங்கே போதுமான இடவசதிகள்லாம் இருக்கின்றன. எனவே உயர்நீதிமன்றத்துடைய கருத்துருவை பெற்று எதிர்காலத்தில் பரிசீலிக்கப்படும். இல்லை, இது சபாநாயகராக இருந்தாலும் எனக்கும் தொகுதியில் ஒரு கேள்வி இருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் நாங்குநேரி திசைநிலை தாலுகாக்குரிய கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் நடக்கு. மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் ஆட்சி காலத்தில் வள்ளியூர் சார்பு நீதிமன்றம் வந்து கட்டடங்கள்லாம் கட்டி முடிக்கப்பட்டு இட வசதியும் இருக்கு. இந்த மூன்று தாலுகாக்கு உரிய கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருப்பதை வள்ளியூர் சார்பு நீதிமன்றத்தில் இந்த ஆண்டு மாற்றித்தர முன்வருவீர்களா என்று கேட்க விரும்புகிறேன். வள்ளியூர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வள்ளியூரிலே இப்பொழுது சார்பு நீதிமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அங்கே 4 நீதிமன்றங்கள் இருக்கின்றன. ஒன்று சார்பு நீதிமன்றம், இன்னொன்று முதன்மை மாவட்ட உரிமைகள் நீதிமன்றம், இன்னொன்று கூடுதல் மாவட்ட உரிமைகள் நீதிமன்றம், குற்றவியல் நடுவர் நீதிமன்றம். தற்பொழுது நீங்கள் கூடுதலாக செஷன்ஸ் அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட் கேட்கின்றீர்கள். அது சப்கோர்ட்டை தரம் உயர்த்தி தர வேண்டும், அல்லது பாளையங்கோட்டையில் இருந்து செயல்படுவதை எங்களுக்கு வள்ளியூருக்கு மாற்றி தாருங்கள் என்று கேட்டிருக்கிறீர்கள். தங்களுடைய கோரிக்கையை ஏற்கனவே நீங்கள் மனுவாக தந்து அது உயர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த மனுவின் மீது விரைந்து மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய அரசு நிச்சயமாக விரைந்து நடவடிக்கை எடுக்கும். நன்றி, நன்றி. விநாயகன் 42 மாண்புமிகு உறுப்பினர் திரு மு பாபு. மாண்புமிகு செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, செய்யூர் தொகுதி இடைக்களிநாடு பேரூராட்சி நல்லூர் நத்தத்தனார் அவர்களுக்கு நல்லூர் கிராமத்தில் மணிமண்டபம் அமைப்பது தொடர்பான கருத்து ஏதும் தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் பாபு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த அரசு செம்மொழி மாறு நடத்திய அரசு, தமிழ் அறிஞர்களை பெருமைப்படுத்திய அரசு. அப்படிப்பட்ட நம்முடைய அரசு கேள்வி புலவர் சங்ககால புலவர் நத்தித்தனார் அவர்களுக்கு நல்லூர் கிராமத்திலே மணிமண்டபம் அமைத்து தர வேண்டும் என்று தாங்கள் வழியாக அறிய விரும்புகிறேன்.